இரண்டு நாள் பயணமாக டெல்லி வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நேற்று பினான்ஸ் அதாவது நிதித்துறை செயலாளர்களை சந்தித்திருந்தார். இதனையடுத்து இன்று காலை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக அவருடைய நிர்மலா சீதாராமனுடைய இல்லமா அலுவலகமான நார்த் பிளாக்கில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். சுமார் 10:40 மணி அளவில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருந்தது. குறிப்பாக இந்த சந்திப்பு 10:30 நடைபெறும் என்று தெரிவித்திருந்த நிலையில் சற்று தாமதமாக தான் இந்த சந்திப்பு நடைபெற்றது. சுமார் 15 நிமிடங்கள் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருந்தது. இந்த சந்திப்பின் போது இரண்டு விவகாரங்களை மத்திய நிதியமைச்சரிடம் தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வலியுறுத்தியதாக தெரிகிறது. ஒன்று ஜிஎஸ்டி கூட்டம் மதுரையில் நடைபெறுவது தொடர்பான அந்த விவகாரம், மற்றொன்று தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை மற்றும் தமிழகத்தினுடைய நிதி சார்ந்த திட்டங்களுக்கான நிதி சார்ந்த விஷயங்களை அவர் எடுத்துரைத்தார் என்று தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவருடைய சந்திப்பிற்கான முழு விவரத்தை அவர் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.